الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني. الحمد لله. திருக்குறானை ஓதுவோம் எளிய வழியில் அப்படிங்கிற பாடத்துல அல்ஹம்துலில்லாஹ் 20வது லெசன் வந்திருக்கோம். நம்ம இப்போ கடைசியா நம்ம வந்து என்னென்ன பாடங்களை பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னா, அலிஃப் மத் யாமத் வாஹு. அலிஃப் மத்னா ஃபதாக்கு பக்கத்து அலிஃப் வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபதா உடைய சவுண்ட் கொடுத்துருந்தோம். யாமத் அலிஃப் யாக்கு பக்கத்துல கஸ்ரா பக்கத்துல யா வந்திருக்கும், ரெண்டு கசராவுடைய சவுண்ட் கொடுத்தோம். வாமது பேஷுக்கு பக்கத்துல, அதாவது ஒரு இடத்துக்கு பேஷுக்கு பதிலாக வா வந்திருக்கும், ரெண்டு பேஷுடைய சவுண்ட் கொடுத்தோம். இதான் படித்தோம். இப்ப நம்ம அடுத்து படிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, கடாசபர் மாங்க. என்னது கடாசபர்? கடாசபர் கடாசேர் அப்படிம்பாங்க. கடாசேர் கடா பேஷ் எல்லாம் இருக்குல்ல இல்லையா, ஸ்டாண்டிங் ஃபதஹா நெருக்கும் ஃபதஹான்னு சொல்லுவாங்க. இந்த நெருக்கும் ஃபதஹா, நெருக்கும் ஃபதஹா எதுக்கு சொல்றான் அப்படின்னா, நம்ம அலிஃப் மது படிச்சோமா இல்லையா, ஃபதஹா பக்கத்துல அலிஃப் வந்திருக்கும், அலிஃப் வந்தா ரெண்டு ஃபதஹாவுடைய சவுண்டு கொடுத்து நம்ம சொல்லியிருப்போம். அதே மாடல் தான், அலிஃப்க்கு போறதுக்கு பதில ஃபதஹாவை வெறும் ஜபரை ஸ்ட்ரைட்டா போட்டுருவாங்க. ஜபர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் ஆக்கிறது, அதுதான் ஸ்டாண்டிங் ஃபதஹா அப்படிம்பாங்க. அப்போ இங்க பாருடைய சவுண்ட் தான் இங்க கொடுக்கும், இங்க ரெண்டு ஃபதாவுடைய சவுண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே அதே சவுண்ட் தான், அலிஃப் மட்டும் இருக்காது, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். எந்த எழுத்துக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா எல்லா எழுத்துக்களுக்கும் வரும். ஸ்டாண்டிங் ஃபதாங்கிறது என்ன பண்ணும், ஏ டு சொல்ட் எல்லா லெட்டர்ஸ்க்கும் வரும். ந ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் சங்க ஹாஸ் மெனி 12 ஃப்ரம் த சிப்ல. ச வ வ த த ப ஸ ஸ ஸ ல ந வ ஃப்ரம் இட்ஸ் மிடில் ஆ. ஜ ஷ ய த க த அ ஹ அ ஹ ல ஹ. என்னது எல்லா லெட்டர்ஸ், ஆல் லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த லெட்டர்ஸ் இந்த கடா ஜபருங்கிறது எல்லா இடத்துக்கும் வந்துடும். எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், ரீட் பண்றீங்களா இன்ஷா அல்லாஹ். ஆதம எப்படி, ஆதம ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, யார் ரீட் பண்ண ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, அவங்களை இன்ஷால்லா நான் அன்மியூட் பண்றேன், ரீட் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா, சொல்லுங்க சீக்கிரம். இலாஹ
நெருக்கம் கஸ்ரா கவிழ்க்கப்பட்ட லம்மா அப்படிமாங்க. ஸ்டாண்டிங் கஸ்ரா ஸ்டாண்டிங் லம்மா இந்த பேர்ல லம்மா அப்படிமாங்க. இந்த ரெண்டு தான் இப்ப படிக்க போற, இது ரெண்டு தான். இது ஸ்டாண்டிங் பார்த்தா, இது ஸ்டாண்டிங் கஸ்ரா ஸ்டாண்டிங் லம்மா. இதுல வந்து அதுக்கு முன்னாடி யாவ சொல்றாங்க, இந்த ஸ்டாண்டிங் பார்த்தாக்கு அப்புறம் ஒரு சில எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்துக்களை வந்து அந்த எழுத்தை நம்ம எந்த குறியீடு இல்லாம நம்ம ரீட் பண்ணக்கூடாது, குறியீடு இல்லாம ரீட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் யா வந்திருக்கு அப்படின்னா ஹோத, யா விட்டுட்டு தான் ரீட் பண்ணா. ரைட்டிங்ல யா போட்டிருக்கணும், ரைட்டிங்ல என்ன பண்ண யா போட்டிருக்கணும். ஹோத ஆல இந்த மாடுலேஷன்ல அடுத்து இல இல ஆல ஆல வால 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 பல 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 அசா லோல அசா அசா
Musa. இந்த இடத்துல யா இருக்கு, சேர்ந்து இருக்கு, பட் குறி புள்ளி இல்லாம இருக்கு, சரிங்களா? இது இல்ல யாரோ புள்ளி இல்ல, பட் யா தான். ஆனா அந்த யாவா நம்ம கன்சல் பண்ண கூடாது, ரீட் பண்ண கூடாது. எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. ஸ்டாண்டிங் பத்தராங்க, பத்தாங்கிறது கடாசம் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருந்தோம், நம்ம போட்டிருந்தோம், வந்துச்சு, போடலாம். ஆனா ஸ்டாண்டிங் கசராங்கிறது வெறும் ஒரு மூணே மூணு எழுத்துக்கு மட்டும்தான் வரும். அது என்ன எழுத்து அப்படிங்கிறத பாப்போம். நிமிஷம் என்ன பண்ணணும்,
இப்ப பாருங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே சரியாச்சு. ஓகே இப்போ நிர்கம் கஸ்ரா இப்ப என்ன படிப்போம் அப்படின்னா நிர்கம் கஸ்ரா. இப்போ இந்த நிர்கம் கஸ்ரா வந்து வெறும் மூணே மூணு எழுத்துக்கு மட்டும்தான் வரும், எல்லா எழுத்துக்கு வராது. எப்படி ஸ்டார்டிங் பார்த்தா எல்லா எழுத்துக்கும் வந்துச்சு, அந்த மாதிரி எல்லா எழுத்துக்கும் வராது, வெறும் மூணே மூணு எழுத்துக்கு மட்டும்தான் வரும். அது என்ன எழுத்து அப்படின்னா அலிஃப் ஹ ய, இந்த மூணு எழுத்துக்கு தான் வரும். அலிஃப் ஹ ய, நீ எல்லா எழுத்துக்கும் சொல்லிடக்கூடாது, எல்லா எழுத்தும் வச்சு படிக்கலாம் ரீட் பண்ணிக்கலாம், ஆனா குர்ஆன்ல சொல்லப்பட்டது இந்த மூணு எழுத்துகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், மற்ற எல்லா எழுத்துக்கும் சொல்லல. சரிங்களா? அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த இது ஈ தான், இது இது ஹி, இது ஈ. எப்படி சொல்றது? இது ஈ நார்மலா தமிழ்ல நம்ம போடக்கூடிய ஈ, இந்த ஈ இதுக்கு வந்து ஹி ஹி, இந்த ஹி கொண்டுடணும். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த ஈ மயில், இந்த ஈ. சரிங்களா? அப்போ இது வேற சவுண்ட், இது வேற சவுண்ட், இது வேற சவுண்ட் கொடுத்துல அந்த சவுண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இ இ சவுண்ட் வரக்கூடாது. இ ஹி இ சொல்ல என்னுடைய த்ரோட் வந்து தொண்டை கட்டினால உங்களுக்கு கிளியரா கேட்காம இருக்கலாம் மேபி. சரிங்களா? அடிவயத்துல சொல்லணும் தமிழ்ல போடும்ல இந்த சவுண்ட் தான் இந்த யாக் வரும். நீட்டணும் புரிஞ்சுங்களா? மூணு இடத்துக்கு மட்டும்தான் வரும். அலிப் ஹ ய, என்ன எடுத்து அலிப் ஹ அன் ய, இந்த மூணு எடுத்து. அதே மாதிரி அடுத்து வந்து கவிழ்த்தப்பட்ட லம்மா, இன்வெர்டட் லம்மா அப்படிமா. அதாவது எப்படி ஸ்டாண்டிங் ஃபதஹா, ஸ்டாண்டிங் கஸ்ரா, ஸ்டாண்டிங் லம்மா கூட சொல்லலாம். ஸ்டாண்டிங் லம்மா இதுக்கு இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து இந்த ஹரக்கத்து வந்து மூணே மூணு எழுத்துல தான் வரும். இதுவும் மூணு எழுத்துல தான் வரும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாண்டிங் கஸ்ராக்கு இருக்க எழுத்து தான் வரும் மோஸ்ட்லி. என்ன மாற்றம் அப்படின்னா அங்க யா இருக்கு, இங்க வாவ் இருக்கு, அங்க அலிஃப் இருக்கு, இங்க ஹம்சா இருக்கு, அவ்வளவுதான். பொதுவானது ஹ, அலிஃபும் ஹம்சாவும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். அங்க யா ஏன் கொண்டு வர்றாங்கன்னா கஸ்ரா வரனால கஸ்ராக்கு சொந்தமானது என்னது யா போடுறாங்க, பேஷ் லம்மாக்கு சொந்தமானது வாவ், அதனால இங்க வாவ் போட்டுறாங்க, அவ்வளோ முடிஞ்சு. எப்படி ஹம்சா ஹ வாவ், ஹம்சா ஹ அப்புறம் வாவ், இந்த மூணு எழுத்துக்கு தான் என்ன வரும் ஸ்டாண்டிங் லம்மா வரும். இதுக்கும் சவுண்ட் இருக்கு, இது ஊ ஊதல் ஊஞ்சல் இருக்குல்ல அந்த சவுண்ட், இது உ உரல் எழுதியாமல் இருக்கும்ல இந்த ஊ சொல்லும். இது வந்து எப்ப மேல ஹூ ஹூ சாரி ஹூ வந்து ஒண்ணு கொஞ்சம் ஹூ நல்ல சவுண்டா கொடுக்க மாட்டோம். இது வந்து உரல், உணவு, உறவு, உடல், இது ஊதல் ஊதல் ஊஞ்சல். சரிங்களா? அந்த சவுண்ட் வரும். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் என்ன பாருங்க,
தாவூத எப்படி நம்முடைய உதடம் வட்டமாகணும். அடுத்து லஹு ஹா சவுண்ட் லஹு அகு லஹு 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 மௌஊதது உ இந்த ல ஓ சவுண்ட் மௌஊதது 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 இதுதான் இப்ப நம்ம படிச்ச இந்த மூணு எழுத்து. இந்த மூணு எழுத்துக்களை மட்டும்தான் இந்த ஹூங்கிற சவுண்டு உங்களுக்கு இருக்கும். ஸ்டாண்டிங் இன்வெர்டட் லம்மா கடா பேசுங்கிறது வரும். கடா சேருக்கு மூணு எழுத்து அலிஃப் ஹா யா. ஸ்டாண்டிங் ஃபதாங்கிறது ஏ டு சட் எல்லா எழுத்துக்கு வரும். ம ப வ ஃப ஸ ர ழ த த த ஸ ஸ ஸ ல ந ர ஜ ஷ ய ப க ق ا ه ع ح غ خ اوكيங்களா இந்த சவுண்ட் எல்லா எழுத்துக்கும் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து என்ன அப்படினு சொன்னா அடுத்து வந்து முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா குரானை பொறுத்தவங்க குரான் உங்களுக்கு கிளியரா ஓத தெரியணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் உங்களுக்கு? லெட்டர்ஸ் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் நம்ம படிச்சோமா இல்லையா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கா இல்லையா? ஷார்ட் ஃபார்ம் இருந்தா எப்படி வரும்? நேத்து கூட ஒருத்தவங்க கேள்வி கேட்டுதாங்க. அஹம்துல்லா ஆயின் எப்படி வரும்? ஆயின் எதோட ஷார்ட் ஃபார்ம் வரும் அந்த எழுத்து சேருமா சேராதா? என்ன முக்கியமான படம் சுக்குனுடைய பாடம். இந்த சுக்குனுடைய பாடம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் குர்ஆன ஸ்பீடா ஓத முடியும். குர்ஆன் ரீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுக்குனுடைய பாடம் தெரியல அப்படின்னா குர்ஆன் ரீட் பண்ண முடியாது. ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப தடுமாறுவீங்க, கஷ்டம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த சுக்குன் பாடம் சுக்குன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சுக்குன்னா ஸ்டாப் அப்படிமா. சுக்குன் எப்படிதான் இருக்கும்? இந்த சிம்பிள் தான் இருக்கும். சுக்குன் சின்ன ஒரு ரவுண்ட் ஆஃப் வட்டம் அரை வட்டம் மாதிரி இருக்கும். அதாவது சுக்குனோட சுக்குனை பொறுத்த வரையும் இதுதான் சுக்குன். சுக்குன் சுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப்னு சொல்லுவாங்க. என்னது? ஸ்டாப், நிப்பாட்டு, சைலண்ட். சுக்குன் என்ன அர்த்தம்? ஸ்டாப் ஆர் சைலண்ட், ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ படிப்போமா இல்லையா? தமிழ காங்கா ச படிக்கிறோமா இல்லையா? க ங ச ஞ ச ந ச ப ம ய ர இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆகுது பாருங்க. இதோ நம்ம இப்ப படிச்ச மாதிரி ம ப வ ஃப ஸ ஸ ஸ த த த ரெண்டு மீக்குலா வருதா? ம ப வ ஃபக்கு நம்ம அரபிக் லெட்டர்ஸ்க்கு ஃபதா கொடுத்தா எப்படி சவுண்ட் வரும்?
ம ப வ ஃப அ அ அ ஆங்கிற சவுண்ட் வரும். அமர காங்காச்ச க ங ச ஞ ட ந த ப ல அ அ சவுண்ட் வருது. அதுவே அந்த க ங சல ஒரு டாட் வைங்க, ஒரு புள்ளி வைங்க. இக் இங் இச் இட் இன் இத் இப் இம் இ இல் இல் இன். ஏன்னா அது எல்லாமே டாட் ஸ்டாப் ஆகுது, எல்லா பையன அப்படியே ஸ்டாப் ஆயிடும், ஆரம்பிச்சு அப்படியே பண்ணிட்டுருது மாதிரி. புள்ளி எடுத்துனா க ச அப்படியே போயிட்டே இருக்கு, புள்ளி வச்சா ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரிதான் அரபி எழுத்துக்களுக்கு நம்ம சுக்குன் வச்சுட்டோம்னா, அந்த சுக்குனுங்கிறது புள்ளி அந்த டாட், அதை நம்ம வச்சோம்னு சொன்னா என்ன ஆயிரும், நின்றோம். எப்படி நிற்கும், நம்ம எழுத்தினுடைய உச்சரிப்பு இருக்குல்ல மகரஜ், அந்த மகரஜ மகரஜோடைய இடத்துல கொண்டு போய் நம்ம ஸ்டாப் பண்ணணும். மீமுடைய மகரஜ் எங்க இருக்கு, ரெண்டு உதடு சேர்த்தா மீமுடைய உச்சரிப்பு வரும். அப்போ ரெண்டு உதடு சேர்த்து நிப்பாட்டிடணும், ஓபன் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீமுக்கு ஃபதா கொடுத்தோம்னா ரெண்டு உதடு சேர்க்கும் பொழுது மூக்குல இருந்து நோஸ்ல இருந்து வைப்ரேட் ஆகும், நம்ம முகத்தை ஓபன் பண்ணுவோம். ம ந ஓபன் பண்றமா இல்லையா பாருங்க, ம ப வ ஃப ஃப இதெல்லாம் செய்யறோம். சுக்குன் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல அந்த எழுத்து மேல புள்ளி வச்சிடும் சொன்னா அந்த எழுத்துடைய உச்சரிப்பட இடத்துல போய் நின்றோம், ஸ்டாப் ஆயிரும். எப்படி அப்படி ஸ்டாப் ஆயிரும், இதுக்குதான் சுகுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மெத்தட நமக்கு ரீட் பண்ண தெரியும். நமக்கு எப்படி ரீட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்காங்க, இப்ப பாரு அலிஃப்க்கு ஃபதா கொடுத்துருக்கா, அலி ஃபதா கொடுத்தா ஆ சொல்லுவோம், அதே மீமுக்கு ஃபதா கொடுத்தா மே சொல்லுவோம். அ ம எப்படி ரீட் பண்ணும், அ ம இங்க அ ப, பாக்கு ஃபதா கொடுத்தா அ ப, ஃபாக்கு ஃபதா கொடுத்தா அ ஃப, அ ஃப எல்லாம் படிச்சோம். இப்போ சுக்குன் இருக்கு, சுக்குன் எழுத்து வந்து ஸ்டாப் ஆயிடுதா இல்லையா, அந்த எழுத்துடைய உச்சரிப்போடைய இடத்துல போய் ஸ்டாப் ஆகுதா. ஸோ அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, அந்த எழுத்தை முந்தைய எழுத்தோட முன்னாடி என்ன ஹரக்கத்து இருக்கு, ஜேரோ ஜபரோ பேஷோ எது இருக்கோ அதோட சேர்த்துக்கும், சேர்த்து அ மங்கிற இடத்துல அவ இப்ப சேர்த்து சொல்றோம். அம் அப அப் அப அப் அப் அந்த எழுத்துல போயினா அந்த ரெண்டு உதடு போய் நின்றுது. அப சொன்னீங்கன்னா அ ப சொல்லும்போது ஓபன் ஆகுது, அ ப சுகுணச்சா அப் 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 அம் அப் புரிஞ்சுக்கலாம். இதுதான் சுகுணம். இந்த மாடல எல்லா எழுத்துக்கும் சொல்ல தெரியணும், உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். சரி, இப்ப நான் ஸ்கிரீனை காமிக்கிறேன். அதே மாதிரி சுக்குனுக்கு முன்னாடி எந்த ஒரு குறியீடுமே இல்லைன்னு சொன்னா அதை நம்ம கன்சல்ட் பண்ணவே கூடாது, விட்டுறணும். விட்டுட்டு எந்த எழுத்துல குறியீடு இருக்கோ அந்த எழுத்தோட தான் சேர்த்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வா அலிஃப் லாம் இருக்கு, லாமுக்கு சுகுணம் இருக்கு, இங்க அலிஃப்க்கு எந்த ஒரு குறியீடுமே இல்ல, அலிஃப விட்டுட்டு லாமோட சேர்க்கணும். வல் இப்படி சொல்லலாம், வல் 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 வாஸ் வல் வாஸ் வல் ஃபன் ஃபா ஃபல் பில். ஓகே சரி, இப்ப படிக்கலாமா, இங்க பாருங்க பல் எப்படி, பல் 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 மன்
மண் 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 சொல்றது என்னது? நம்ம நுனிநாக்கு மேல் தாடையுடைய மேல் தாடையில டச் ஆகுதான், அதான் நூனுடைய மக்கரஜ். நுனிநாக்கு மேல் தாடையில போய் சொல்றோம் பத்தாவதுதான் டச் ஆகி வெளியே வருதா இல்லையா நாக்கு. மன படிச்சீங்கன்னா நூனுக்கு பத்தா கொடுத்து படிச்சு பாருங்க, வரும். அதுவே இல்லனா சுகுணச்சா மண் நாக்கு நின்றுணும். தெளிவா சொல்லணும், அன் தெளிவா இருக்கணும், அப்புறம்தான் சொல்லணும். உள்ள வருது பா, பா
இங்க பாருங்க. அப்போ நம்ம படிச்சது எல்லாமே என்னது, ஸ்டானிக் பதா, ஸ்டானிக் கசரா, ஸ்டானிக் லமா படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கோம், இப்போ சுக்கூனுடைய பாடம். ஏன்னா இது முக்கியமான சுக்குனுடைய பாடம். இந்த பாடத்துக்கு அப்புறம் தான் எல்லா ரூல்ஸ் வரும். அந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த சுக்குனுடைய பாடம் கிளியரா தெரிஞ்சிருந்தா, ரீட் பண்ண தெரிஞ்சதா மட்டும்தான் குரான உங்களால சரளமா ரீட் பண்ண முடியும். குரான் எடுத்து பாக்கணும், எங்கெல்லாம் சுக்குன் இருக்கு, சுக்குன் எதை வச்சு எங்க சொல்லி இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ என்ன பண்ணுவீங்க பாக்கணும். ஓகேங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இதுக்கப்புறம் இன்ஷால்லா நீங்க ஒவ்வொரு ரூல்ஸ் படிக்கும் போது அந்த ரூல்ஸ்ல சுரத்துல பாத்தியால எல்லா பாடத்திலையும் இருக்கா, எங்கெல்லாம் இருக்கு, இது என்ன ரூல் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் குரான் ஓதலுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷால்லா. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லா. இதுக்கப்புறம் இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.